நமஸ்காரம், வெல்கம் டு சாந்தா பாட்டி சமையல். போன தரம் உங்களுக்கு பஜ்ஜி போடுறது எப்படின்னு என் பேரனை விட்டு போட சொல்லி சொல்லி கொடுத்தேன். பஜ்ஜி போட்டாச்சு, கரகரன்னு சாப்பிட்டாச்சு. இப்போ கரகராக்கு அடுத்தது என்ன வரும், பஜ்ஜின்னா என்ன வரும், போண்டா. போண்டா போடுறதுக்கு இன்றைக்கி சொல்லித்தரேன். நானும் சிரவணமாக போட போகிறோம். டீ டைம் ஸ்நாக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். போண்டாலேயே நிறைய தினசு இருக்குது. மைசூர் போண்டா, வெஜிடபிள் போண்டா, உருளைக்கிழங்கு போண்டா, உளுந்து போண்டா. இதில் எனக்கு பிடிச்சது உளுந்து போண்டா. உளுந்து போண்டா சாப்பிட்டா வயிற்றுக்கு உணவு, செவிக்கு உணவு. யார் தருது? செவன் தான் தரணும். செவன், நீ ஒரு பாட்டு பாடுற, பாடி ஆரம்பிக்கலாம்டா. கண்டிப்பா. மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, வசிஷ்ட வாமதேவாதி வந்தித மகாகணபதிம். மகாதேவசுதம் மகாதேவசுதம் குருகுஹனுதம், மகாதேவசுதம் குருகுஹனுதம், மாரகோட்டி பிரகாசம் சாந்தம், மாரகோட்டி பிரகாசம் சாந்தம், மகாகாவிய நாடகாதி பிரியம், மகாகாவிய நாடகாதி பிரியம், மூஷிக வாகன மோதக பிரியம், மகாகாவிய நாடகாதி பிரியம், மூஷிக வாகன மோதக பிரியம், மகாகணபதிம் மனசா ஸ்மராமி, வசிஷ்ட வாமதேவாதி வந்தித மகாகணபதிம். பாட்டு கேட்டல நல்லா இருந்ததா? இப்போ போண்டாக்கு வேண்டிய சாமான்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, சொல்லித்தரேன். ஒரு கப்பு உளுந்து, ஒரு டேபிள்ஸ்பூன் பச்சரிசி, அரை டீஸ்பூன் மிளகு, ரெண்டு டீஸ்பூன் உப்பு, ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய். இது வந்து சில பேருக்கு போண்டாவில் பச்சை மிளகாய் கடித்தா பிடிக்கும்னு பா, அதுக்காக குட்டி குட்டியாக ஒரு மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காயை பல்லு பல்லாக சீவி வச்சுருக்கேன். பெருங்காயப்பொடி ஒரு டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து. பாட்டி, இப்போ இந்த உளுந்த நம்ம என்ன பண்ணணும்? உளுந்த நல்ல ஜலத்தில் உளுந்தும் அரிசியும் நல்லா மூணு நாலு தரம் களைஞ்சு விடணும். ஏன் அதை களையணும்? அந்த அதில் அழுக்கெல்லாம் இருக்கும். எல்லாம் நல்லா களைஞ்சுட்டு நல்ல ஜலத்தை விட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுடணும். இப்படி உளுத்தம் பருப்பை அமுக்கி பார்த்தா ஊறினது தெரியும். ஓஹோ, இப்படி அமைக்கினா தெரியும் நல்லா பொருள் பொருள் வரும். இதை திருப்பியும் நல்ல ஜலத்தை கொட்டி அலசிட்டு ஒரு வடித்தட்டில் கொட்டி வடிகட்டிடணும். ரொம்ப தண்ணியே இருக்கக்கூடாது. அதான் நம்ம இங்கே பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஆமாம். சரி சரி சரி. பாட்டி, இப்போ இதுக்கு வந்து கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணலாம்ல? உடம்புக்கு நல்லது தானே? நல்லது தான். நிறைய தானே களையணும் தோழி போகிறதுக்கு. அதுக்கப்புறம் போண்டா போட்டால் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். ஓஹோ, வயத்துக்கு நல்லது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணி பாருங்க. சரி சரி சரி. பாட்டி, இப்போ இந்த உளுந்தை நம்ம எப்படி மாவாக்கணும், எப்படி அரைக்கணும், என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லிடலாமே. சொல்கிறேனே. இந்த இப்போ ஊற வச்சு களைஞ்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் ஒரு கை எடுத்து மிக்சியில் போட்டுடணும். ஓ, போட்டுட்டு இந்த அஞ்சாறு மிளகாய் வச்சுருக்கேன்ல, அதையும் அதில் போட்டு அரைச்சிடணும். சரி. ஏன்னா மீதி கிரைண்டரில் போடுறோம்ல, அந்த பச்சை மிளகாயை போட்டால் அதில் அரைபடாது, சக்க சக்கையாக மாட்டிக்கும். இது அரைச்சத்தை தூக்கி அதை அரைக்கச்ச போட்டு கலந்துடும். இப்போ இந்த உளுந்து மாவில் மொத்தமாகவே உப்பு போட்டு வச்சுக்கலாமா, இல்லை ஒருவேளை எனக்கு முழு மாவையும் அப்போ போண்டா போட முடியல, கொஞ்சம் அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னா, அதை எப்படி நான் ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணலாம், எவ்வளோ நேரம் வச்சுக்கலாம்? மொத்த மாவு போடுறதா இருந்தால் உப்பு போடலாம். சரி. ஸ்டோர் பண்ணணும்னா உனக்கு எவ்வளோ மாவு உள்ளே வைக்கணுமோ அவ்வளோ மாவை உப்பு போடாமல் எடுத்து உள்ளே வச்சுடணும். சரி. வச்சுட்டு இந்த மிச்ச மாவை உருட்டி போடலாம்.
அது ஒரு 6 மணி நேரம் இருக்கலாம் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம் இருக்கலாம் ஓ அந்த மாவுக்கு உப்பு போட கூடாது உப்பு போடவே கூடாது நான் உளுத்தம் பருப்பு போண்டாக்க கிரைண்டர்ல தான் அரைப்பேன் அந்த நாள்ல கல்லூரல்ல அரைச்சேன் இப்போ கிரைண்டர்ல தான் அரைப்பேன் கிரைண்டர்ல அரைச்சா மாவு நிறைய காணோம் போண்டாவும் நல்லா இருக்கும் மொறுமொறுன்னு சாஃப்ட்டா இருக்கும் அதனால நான் கிரைண்டர்ல தான் அரைப்பேன் என்னோட சஜஷன் கிரைண்டர் மிக்சியில அரைக்கலாம் அரைச்சி ஏன் பண்ணக்கூடாதுன்னு கேட்பா பண்ணினா ஹார்டாக இருக்கும் காணவும் காணாது அதில் வந்து 25 போண்டா கண்டதுன்னா கிரைண்டரில் இதில் 15 தான் காணும் கட்டையாக இருக்கும் என்னோட சஜஷன் கிரைண்டர் தான் இப்போ பாருங்கள் முழு உளுந்தும் வடிகட்டி வச்சேன்ல அதில் கொஞ்சம் மிக்சியில் போட்டு இந்த 5-6 பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை என்ன பண்ணணும் மீதி கிரைண்டரில் அரைக்கிறோம்ல உளுந்து அதோட கூட கலந்துட்டால் இந்த பச்சை மிளகாயோட காரம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் பாட்டி இப்போ இந்த பதம் கரெக்டான பதம் நம்மளுக்கு எப்படி தெரியும் இந்த பாரு நான் சொல்கிறேன் பாரு இப்படி தொட்டுக்கோ தொட்டுன்ட்டு துளியோண்டு எடுத்து நல்லா உருட்டி எப்படி முதக்கிறத பார்த்தியா ஓ இதான் பதம் சரி 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 சவன் இதுக்கு வேண்டிய சாமான்கள்லாம் இருக்கு பாரு சரி அது ஒன்று ஒன்றா நீ போடு நான் கலக்கிறேன் சரி என்ன ஃபர்ஸ்ட் போடு மிளகு போடு சரி கொஞ்சம் உப்பு போடு பச்சை மிளகாய போடு பெருங்காயம் கொஞ்சம் போடு தேங்காய் போடு கருவேப்பிலை போடு இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கணும் இல்லையா நான் கலக்கிறேன் இப்போ நம்ம இதை போட்டு எடுத்துடலாம் இல்லையா போண்டாவை இந்த பாருங்க இந்த கையை இப்படி நனைச்சிடணுங்க நனைச்சுன்ட்டு இந்த போண்டா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ ஆஹா அதான் இந்த ரவுண்டு ஷேப் தரும் இல்லையா தண்ணியில் நனைச்சுன்னு போட்டால் ரவுண்ட் ஷேப் கையில் ஒட்டவே ஒட்ட ஒட்டாது இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாக போடுவோம் நான் ஒன்று போட்டுமா போட கையை நனைச்சுன்னு போட கொஞ்சம் ஆன திருப்பணும் எப்படி ஜம்முன்னு உருண்டை உருண்டையாக வருது பாட்டி இப்போ அந்த தீ வந்து நம்ம ஹையில் வச்சு பார்ப்போம் ஹையில் வைக்கக்கூடாது ஹையில் வச்சா உள்ளே இருக்கிற மாவு வேகவே வேகாது குழகுழன்னு ஆகிடும் இப்படி பண்ணால் நல்லா அழகாக ரவுண்டாக கூடு கூட வரும் ஸோ அதுக்கு டைம் கொடுக்கணும் உள்ளெல்லாம் வேக ஆமாம் ஆமாம் இப்போ வந்து நல்லா கரகரன்னு ஆயிடுத்து ஜம்முன்னு எல்லாத்தையும் நல்லா வடிய விடணும் சரி எண்ணெய அப்படி நல்லா வடிய விட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு அழகாக போட்டிங்கன்னா சூப்பரான போண்டா சவன் அதில் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாடுறா உப்பு உப்பு போடுறா நீ சொல்ல மாட்டியான்னு காத்திருந்தேன் எனக்கே சாப்பிட்டு பார்க்கணும் போல இருந்தது ஒன்னேன்னு சாப்பிட்டு பார்க்கலாம் என்ன இருக்கா வாங்கி சாப்பிடறதுக்கு நம்ம ஆத்துல எவ்வளவு ஈஸியா பண்ணலாம். அதனால ரொம்ப நல்லா இருக்கு. ரிலிஷிங் இட். எப்படி இருக்குது பாருங்கோ எண்ணெயே குடிக்கல ஏன் தெரியுமா அவ்வளோ கெட்டியாக நான் அரைச்சேன் நீங்கள் கூட நினச்சிக்கலாம் இன்னும் இவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கான கெட்டியாக அரைக்கணும் தண்ணியே விடக்கூடாது தண்ணியை விட்டு அரைச்சிங்கன்னா அப்புறம் பாட்டியை குறை சொல்லக்கூடாது நல்லாவே வராது சில பேர் சொல்லுவாள் அரிசி மாவை போட்டு பண்ணுன்னு நல்லா இருக்காது ஜாக்கிரதையாக
ஜலத்தை கொஞ்சமாக அப்படி கையால் தொட்டு தொட்டு கிரைண்டரில் அரைச்சி உருட்டி போடுங்க. அந்த மிளகுக்கும் அந்த தேங்காய்க்கும் அந்த கருவேப்பிலை பச்சை மிளகாய்க்கும் பிரமாதமாக இருக்கு. போண்டா பண்ணியாச்சு சவன் கார சரமா ஒரு சட்னி பண்ணுவிய பண்ணிய அதே மாதிரி ஒன்று பண்ணி கொடுறா நாக்கு வெட்டி போடுறா. ஒரு பர்ஃபெக்ட் டீ டைம் ஸ்நாக்கான போண்டாக்கு சூப்பர் காம்பினேஷன் இது. ரொம்ப லிமிட்டட் இன்க்ரீடியன்ஸோட சூப்பராக பண்ணிடலாம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயின் வந்து ஒரு கப் கொத்தமல்லி நல்லா ஆஞ்சு அலசி வச்சுருக்கேன். ஒரு அரை கப் தேங்காய் திருவின தேங்காய், ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, ரோஸ்டட் பீனட்ஸ். அன்சால்ட்டடாக இருந்தால் பெட்டர், ஏன்னா ஏற்கனவே நம்ம உப்பு ஆட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு கால் கப்பு. பொட்டுக்கடலை ஒரு அரை கப்பு. ஒரு ரெண்டு மிளகு சைஸ் இஞ்சி. இஞ்சி ஜென்ரலி கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்கும் அதோட ஃப்ளேவர், அதனால் கொஞ்சமாக போட்டால் போகிறோம். ஒரு ரெண்டு மிளகு சைஸ் இஞ்சி. இப்போ நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பட் ஜஸ்ட் ஒரே ஒரு டிப், இந்த கொத்தமல்லி வந்து கொஞ்சம் சைஸில் பெருசு, அதனால் தேங்காய் தவிர மிச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அது கொஞ்சம் சைஸ் ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் தேங்காவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதோட யூனிஃபார்ம் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு சட்னி கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு அரைக்கணும். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். இந்த ஸ்டேஜில் தேங்காவை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இதை கெட்டியாக வச்சுக்கலாம். ப்ரிஃபரபிளி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சாதான் அந்த போண்டாவோட தொட்டு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். அதனால் நான் இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை அரைச்சின்னு எடுத்துன்னு வரேன். பாருங்கள், ரெண்டே நிமிஷத்தில் பர்ஃபெக்ட் சட்னி ஃபார் போண்டா ரெடி. வெரி வெரி சிம்பிள் ரெசிபி வித் வெரி ஈஸி இன்க்ரீடியன்ஸ். இதுக்கு ஒருவேளை நீங்கள் தாளிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு கடுகு கருவேப்பிலை போட்டு நீங்கள் தாளிக்கலாம். கிறிஸ்பி மொறுமொறுன்னு போண்டா ரெசிபி பாட்டியோடது, ஃபாலோட் பை ஒரு நல்ல காம்பினேஷன் சட்னி. இந்த ரெண்டு ரெசிபியும் உங்களுக்காக இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு வீடியோ கீழே இந்த கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். இது மாதிரி நிறைய ரெசிபீஸ் சாந்தா பாட்டி சமையலில் ஃப்யூச்சரில் நாங்கள் போட போகிறோம். உங்களுடைய ஆதரவு, சப்போர்ட், லவ் அண்ட் அஃபெக்ஷன் நீங்கள் எப்பவும் போல் கொடுக்குற மாதிரியே நீங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு தரணும். சப்ஸ்கிரைப் டு சாந்தா பாட்டி சமையல். நன்றி, வணக்கம்.